கட்டுப்பாட்டு கீழ் உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டிகள்லையும் மலக்குழிகள்லையும் 15 பேர் செத்துருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? வார்னிங் கொடுத்துருக்கேன் சார். 15 பேர் செத்து போயிருக்காங்க, நீங்க வெறும் வார்னிங் மட்டுமே பண்ணிருக்கீங்க. This is going to be a modern residential project in its truest sense. Sewage cleaning, sewage collection related irukkira complications avoid panna mudiyum. அம்மா முத்துகிருஷ்ணன் தானே உங்க பையன் பேரு? இல்ல சார், பார்த்திபன் சார். நீங்க கொஞ்சம் வெளில வருமா? என் பையனுக்கு என்னாச்சு சார்? என்னாச்சு சார் சொல்லு சார். கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒரு இழவும் நடக்காது. பார்த்திபன் மாதிரி பசங்களை எவ்வளவு நாள் தான் இன்னும் பறி கொடுத்துட்டே இருக்கிறது? சட்டப்படி இது குற்றம். ஆனா இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட கோர்ட்ல நடந்ததே இல்லை. ஏய், நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு ஈஸி கிடையாது இந்திரா. அவங்கள எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? என் புள்ளைய சாவடிச்சிருக்கானுங்க, நான் வாய முடிக்கணும் கம்முன்னு இருக்கணுமா? ஒரு பொண்ணு தனியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? முடிஞ்ச வரைக்கும் எங்களை இதுக்குள்ள ட்ராக் பண்ணாதீங்க சார். உங்க கட்டுப்பாட்டு கீழ் உள்ள எல்லாத்தையுமே மெஷினால சுத்தப்படுத்திட முடியுமா? இல்ல, சில டைம் மேனுவல் ஹெல்ப் தேவைப்படும். பில்டிங் அவங்களோடது, பணம் அவங்களோடது, ஆனா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட் மட்டும் மத்தவங்களோடது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், மலக்குழி மரணத்திற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த அதிகார வடிவமும் அவங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். கூட இருந்திருக்கணும். இந்த கேஸ் ஜெயிக்கும்னு உறுதியா என்னால சொல்ல முடியல. ஜெயிக்கலன்னா பரவாயில்ல சார், என் மகனை கொன்னவங்க கோர்ட்டு படி ஏறணும், அவங்க பதில் சொல்லணும் சார்.